நியூ பார்னுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க, ஒரு கார்மெண்ட்ஸோ இல்லைனா ஒரு காஸ்மெட்டிக் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற இதாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட பெஸ்ட்டாகவே இருக்குது. இது நம்ம பிராண்ட் ஆக்சுவலி. இது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 13 பீஸு, இது 8 பீஸு, இந்த மாதிரி அந்த மாதிரி 5 பீசஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பேட்டர்ன்லேயே வந்துடும். ஒரு டாய்ஸ் கிஃப்ட் பேக் மாதிரி நம்மகிட்ட தனியாக இருக்குது, ஓகேங்களா? இது டாய்ஸ் கிஃப்ட் பேக், இது கிரேடில் ஹேங் பண்ணுற டாய்ஸ் இதெல்லாமே, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டைப்பர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க. நியூ பார்ன் பேபிக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீ மெச்சூர் பேபி, இப்போ 7 மந்த்ஸ் 6 மந்த்ஸில் வந்து பேபி பார்ன் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக 1 kg to 1.5 kg, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அப் டு 3 kg, 1.5 to 3 kg வரைக்கும் நம்ம வந்து டைப்பர் வச்சுருக்கோம். இது வந்து இம்போர்ட்டடு. இது பார்த்திங்கன்னா வாக்கர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வாக்கருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 9 மந்த்ஸ், ஒரு 8 மந்த்ஸ்லேருந்து வந்து பிடிச்சி நடக்கிறதுக்காக அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி நிற்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி நட வண்டி டைப்பில் கொடுத்தீங்கன்னா நடக்க பழிப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்கு வித் 360 டிகிரியோடு உங்களுக்கு ரொட்டேட் ஆகும், இங்கே லாக் ஆகாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பாக்டாக நீங்கள் கேட்குற மாதிரி டிசைன்ஸில், நீங்கள் கேட்குற மாதிரி பிரிண்டில் எல்லாமே என் வீட்டே தாங்குது. நானே வந்து பார்த்திங்கன்னா 65 kg உங்களுக்கு, ஸோ அரௌண்டு வந்து 60 kg, நான் 50 to 60 kg வரைக்கும் தாராளமாக உங்கள் வெயிட்டை வந்து கேரி பண்ணி. ஸ்லைடர், பேபி ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா இது வந்து தாராளமாக 1 இயர்லேருந்து காமனாக விளாண்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஸ்டீலில் வாங்குவீங்க, நம்ம இது பார்த்தீங்கன்னா ஹெவி ஹெவி திக் பிளாஸ்டிக் நம்ம பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து குத்துற மாதிரியும் உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு திங்ஸும் இருக்கும். ஸ்பீடு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஸ்விங்கு, மேபி ஒரு இடத்துல ஸ்விங் ஆகணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்விங் கொடுத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம சேனலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். மதர்ஸ்க்கு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நான் வந்திருக்கிற ஷாப்பு பார்த்தீங்கன்னா மை லிட்டில் ஒன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து சென்னையில் ஒரு 5 பிரான்ச்சஸில் இருக்குது. இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை நகர் பிரான்ச்சில் தான் இருக்கேன். இந்த ஷாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ன் பேபிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இந்த ஒரு ஷாப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கிட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். ஸோ பிளேயிங் டாய்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பார்ன் பேபிலேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் என்னென்ன டாய்ஸ் இருக்குது எல்லாமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பார்ன் பேபிக்கு வந்து தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இந்த ஒரு ஷாப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய்ட்டு இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன பிராண்ட்ஸு, குவாலிட்டி எப்படி, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சஃபீர் மைலிட்டோன்லேருந்து பேசுகிறேன். நம்ம இருக்கிறது வந்து மைலிட்டோன் சென்னை நகர் ஷோரூம். மைலிட்டோன்ங்கிறது வந்து ப்ராப்பர் பேபி ஷாப். இது நமக்கு வந்து மடிப்பாக்கம், அடையார், ஆரியபுரம், சென்னை நகர், பொர்ஷவாக்கம், 5 லொக்கேஷனில் பிரான்ச் இருக்குது. இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கிறது வந்து சென்னை நகர் ஷோரூம்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து நியூ பார்னுக்கு பேபி பார்ன் அதுலேருந்து அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் ஃபுல் ஐட்டம்ஸ் A to Z எல்லாமே நியூ பார்னுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் 3 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு கார்மெண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும், நியூ பார்ன்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் டாய்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இன்ஷியலாக வந்து நியூ பார்னுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் நீட் இருக்குது, என்னென்ன ஐட்டம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ பார்னுடைய ஃபுல் லிஸ்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ நம்ம நிற்கிற செக்ஷன் வந்து நியூபார்ன் செக்ஷன். இதில் வந்து ஜப்லாஸ் பார்க்க போகிறோம். ஜப்லாஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட், இது வந்து ஃப்ரண்ட் பட்டன் ஜப்லாஸு, அப்புறம் சோல்டர் நாட் ஜப்லாஸ். சோல்டர் நாட் ஜப்லாலேயே வந்து மல்மல் கிளாத் இருக்குது. இது வந்து ரொம்ப ப்ரீமியம் மெட்டீரியல், இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுலேயே வந்து பனியன் மெட்டீரியல் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஃபுல் ஸ்லீவ் இருக்குது, ஆஃப் ஸ்லீவ் இருக்குது, ஃபுல் ஸ்லீவ் செட்டு இருக்குது. இது பனியனில் வந்து ஆஃப் ஸ்லீவ் செட்டு இருக்குது. மோர் தென் நம்ம 20 வெரைட்டிஸ் மேலே இருக்குது. எல்லாமே வந்து ப்ரீமியம் கிளாத்து தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கலர் நீங்கள் வாஷ் பண்ணால் கூட கலர் எதுவுமே போகாது, எல்லாமே வந்து ப்ரீமியமாக இருக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு பார்த்தோன்னா, கேர்ள் பேபியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ராக் இருக்குது, சும்மா ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும். இதிலே நிறையா கலர்ஸ் இருக்குது. இது ஸ்லீவ்லெஸ்ஸு, இது ஆஃப் ஸ்லீவு. அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பட்டன் வித் ஃபேப்ரிக் வந்து நெட்டட் ஃபேப்ரிக்கு, ஸோ வெரி சாஃப்ட் மெட்டீரியல், பேபிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மெட்டீரியல். இதே இது ஓவன் கிளாத் இருக்கா ஸ்லீவ்லெஸில், இதுவும் ஃப்ரண்ட் ஓப்பன், வெரி சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும். இதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஜப்லாஸ் வெரைட்டிஸ் தான். இது ஃப்ரண்ட் ஓப்பன், இது மல்மல் கிளாத்து. அதே மாதிரி இது வந்து ப்ரீமியம் மல்மல் கிளாத்து, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மல்மல் கிளாத்லேயே. இது டைரெக்டாக நீங்கள் வாஷ் பண்ணாமே டைரெக்டாக போடலாம், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும்.
அது மாதிரி கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்ஸ் இருக்கும். இது வந்து அப் டு த்ரீ இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். டைப்பர் டைப்பர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற டைப்பர் லெக்கின்னு, ஃபுல் ஸ்லீவ் செட்டு, நியூபார்ன் நைட் ஷூட்டு எல்லாமே ஃபுல்லாக இந்த இதில் ரேக்கில் வந்து கவர் ஆகுது. ஸோ இது வந்து அப் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆமாம், அப் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு பார்க்குற கவுண்டர் வந்து 0 to 6 months வரலாம் கவுண்டர். சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இந்த கவுண்டரில் இருக்குது. ஓகே, இதுலேயே வந்து உங்களுக்கு பெட் செக்ஷன் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் இருக்குது. பெட்டு பெட்டு வந்து கேரி பெட்டு இருக்குது, அப்புறம் மஸ்கிட்டோ நெட் பெட்டு இருக்குது, எல்லா ரேஞ்சும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பெட்டு வேண்டாம், உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது இது வந்து பெட் செட்டு வித்து, இது நார்மலாக காட்லேயும் போட்டுக்கலாம், இல்லை கீழே ஃப்ளோரில் போட்டும் பேபியை படுக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு போல்ஸ்டர்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்க, இதை இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம். ரெண்டு சைடு வந்து நாட் போட்டு பில்லோ இப்படி வச்சுட்டேன்னா பேபி இங்கே படுக்க வச்சா கூட பேபி மூவ் ஆகாமல் ஒரு ஸ்டாப்பர் மாதிரி இருக்கும், சேஃபாக இருக்கும். அதுக்காண்டி யூஸ் பண்ணுறேன். இதிலே வந்து நம்மகிட்ட 800 அப் டு 2500 வரைக்கும் நமக்கு ரேஞ்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, சைஸஸ்லாம் எந்த அளவுக்கு? சைஸஸ் வந்து உங்களுக்கு 1 இயர் பேபிக்கு இருக்குது, 2 இயர்ஸ் பேபிக்கு இருக்குது, 3 இயர்ஸ் பேபி, நியூபார்ன்லேருந்து எங்கள்கிட்ட சைஸஸ். ஓகே, சைஸஸ். ஆமாம், நியூபார்ன்லேருந்து அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. இதிலே வந்து பியூர் காட்டன் கிளாத்து இருக்குது, பனியன் மெட்டீரியல் இருக்குது, எல்லாமே வந்து உள்ள ரிலையன்ஸ் ரெக்ரான் ஃபைபர் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து சிங்க் ஆகாது, அப்படியே இருக்கும். பேபிக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல ஒரு ஹீட்டு ஜென்ரேட் ஆகாது. ஓகே, அதே மாதிரி மஸ்கிட்டோ நெட் பெட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. மஸ்கிட்டோ நெட் பெட்லேயும் ஃபுல் ரேஞ்ச் அவைலபிளாக இருக்குது. இதில் ரேஞ்சஸ்ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 600 அப் டு 2500 வரைக்கும் ரேஞ்சஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட் பெட்டு. உள்ள ஒரு பில்லோவும் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இதுலேயும் வந்து காட்டன், ப்ரீமியம் காட்டன், எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது, மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த நெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்க்க வந்து நெட்டு மாதிரியே தெரியாது. இது வந்து காட்டன் நெட்டுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நைலான் நெட்னு உங்களுக்கு ஹீட்டு ஜென்ரேட் ஆகும், இது வந்து காட்டன் நெட்டு ஹீட்டே ஜென்ரேட் ஆகாது. ஓகே, இது இதில் வந்து உங்களுக்கு ஜிப்பு இஷ்யூ எதுவுமே வராது, ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறதுலாம் வந்து ஒன்லி ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, நிறைய இடத்துல வந்து ஜிப் ஃபால்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், ஜிப்பு நீங்கள் ஒரு 10 times யூஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா ஜிப்பு ஆகிறது லாக் ஆகாது, இதில் அந்த ஃபால்ட்டே வராது. ஓகே, அது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கேரி பெட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கேரி பெட்டில் வந்து இது வந்து பேபிக்கு பேபியை வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறக்கு பெட்டு இது. ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு ரேஞ்சஸ் வந்து 400 அப் டு 1200 வரைக்கும் நம்ம ரேஞ்சஸ் யூஸ் பண்ணுறோம். 400 to 1200 வரைக்கும் இருக்குது ரேஞ்சஸ்ஸு. இதில் இந்த மாதிரி உள்ளே வந்து சாஃப்ட்டு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, வெளியில் வந்து வெல்வெட் ஃபினிஷிங்கில் மெட்டீரியல் இருக்கும். பேபியை நம்ம தூக்கிட்டு போகும்போது ரொம்ப சாஃப்ட்டு ஃபீலிங் நமக்கு இருக்கும், பேபியும் உள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஃபீல் ஆகும். இது என்ன, சப்போஸ் யாருக்கும் இப்போ பேபி பான் ஆனவுடனே யாருக்குமே தூக்க தெரியாது, அப்போ இதில் போட்டு கொடுக்கும்போது வந்து பேபியை தூக்கிட்டு போகிறவங்களும் வந்து ஒரு பயம் இல்லாமல் எடுத்துக்கிட்டோம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேபிக்கும் கம்ஃபர்டபுளாக, தூக்குறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரெண்டு பேருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே இப்போ நான் காமிக்கிற வந்து ஒன்லி சாம்பிள் தான், சாம்பிள் தான். ஆமாம், எல்லாத்துலேயுமே மோர் தென் 20 வெரைட்டிஸ் மேலே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஷாப்புக்கு வந்தாங்கன்னா அந்த வெரைட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி லங்கோட்ஸ் இருக்குது, இடுப்பில் கட்டுறது லங்கோட்ஸ், இது இதுவும் வந்து பேபிக்கு பானானோடனே கட்டுற இது. இது நார்மலாக வந்து ஜட்டி யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து அதில் எலாஸ்டிக் வரும், அது மார்க்கு ரெட் கலர் மார்க்கு விழுகும். நியூபார்னுக்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால இந்த மாதிரி ஜட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 1 month வரைக்கும் இந்த மாதிரி லங்கோட்ஸ் தான் கட்டுவாங்க. இதில் வந்து நாட் டைப் இருக்குது, இந்த மாதிரி வெல்க்ரோ, இந்த மாதிரி வெல்க்ரோ டைப் இருக்குது. ஓகே, அது மாதிரி
மல்மல் கிளாத் மெட்டீரியல் சொல்லுவாங்க. இது இதுவும் ரொம்ப ஒன்ஸ் வாஷ் பண்ணனா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதுல ஆர்கானிக் காட்டன் கூட நம்மட்ட அவேலபிளா இருக்கு. ஆர்கானிக் காட்டன் வந்து மல்மல்லயே பிரீமியம் மெட்டீரியல். அது அது வந்து இன்னும் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது மாதிரி சூப்பர் பாட்டம் சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் நம்ம வச்சிருக்கோம். இது என்னென்ன டிஃப்ரெண்ட் பேபி வந்து நியூ இதில் ரெண்டு கேட்டகரி வருது. நியூ பார்ன் டூ சிக்ஸ் மந்த்ஸு, சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து டூ இயர்ஸ். இதுவும் வந்து பேபியோட ஹிப் சைஸுக்கு ஏற்றபடி நம்ம எவ்வளோண்டா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது 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 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். உள்ளே வந்து ஒரு பேடு ஒன்று கொடுத்துருவாங்க. சப்போஸ் நைட் டைம்லாம் பேபி இந்த இதை போட்டு தூங்க வச்சேன்னா யூரின் போனால் கூட அப் டு டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் இதை அப்சர்வ் பண்ணிக்கணும். ஆமாம், பேபி கட்டுன வெட்னஸ் தெரியாது. பேபி ஏன்னா ஈரம் பட்டா அடிக்கடி முடிச்சுட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து இதை போட்டிங்கன்னா வந்து பேபியும் தூங்கும், பேரண்ட்ஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நியூ பார்ன் அக்சசரிஸ். இது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ பார்னுக்கு பேபிக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் இருக்கும். ஃப்ரூட் சக்கர், அதாவது ஃப்ரூட்ஸை உள்ளே போட்டு பேபியோடக்கு கொடுக்கும்போது ஒன்று ஒன்லி ஜூஸ் மட்டும் பேபிக்கு உள்ளே போகும். சீட்ஸு அதோடைய தோல் எல்லாமே வந்து இதில் ஃபில்டர் ஆகிடும். இது ஜீரோ மந்த்ஸில் சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து இது கொடுக்கலாம். இது கொடுக்கலாம், த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபிங்கர் ப்ரெஷ். இது பேபிக்கு இன்ஷியலாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே வந்து நம்ம பல்லுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது இது கொடுத்து யூஸ் பண்ணலாம். நம்மளே வந்து பல் வளர்க்குறதுக்கு இது யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி சப்போஸ் இது வந்து டீத்தர், இது பேபிக்கு கீழே எது இருந்தாலும் எடுத்து கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பல் வளர்கிற டயத்தில் வந்து பேபிக்கு எதை கீழே இருந்தாலும் எடுத்து வாயில் வைப்பாங்க. அப்போ இந்த டீத்தரை கொடுக்குறதுக்காண்டி வாங்கிட்டு போவாங்க. இதில் வந்து வாட்டர் டீத்தர், சிலிக்கான் டீத்தர்னு ரெண்டு வருது. இதுலேயும் நிறைய மோர் தென் 20 வெரைட்டிஸ் மேலே இருக்குது. பிராண்ட் வந்து மீமி யூஸ் பண்ணுறோம், சிக்கு யூஸ் பண்ண வச்சுருக்கோம், ஆப்பிள், மல்டிபிள் பிராண்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து ப்ரீமியம் பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. மெயினாக வந்து நம்ம ஷோரூம் வந்து பிராண்டு குவாலிட்டி இது ரெண்டும் தான் வந்து நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா எல்லாமே வந்து பேபி ரிலேட்டட் ஐட்டம்னால வந்து குவாலிட்டியில் வந்து நம்ம மைலிட்டோட வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதே இல்லை. பெஸ்ட்டு குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். இது இந்த செக்ஷன் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் அவைலபிள் உள்ள செக்ஷன். இது இதில் வந்து பேபிக்கு உள்ள சோப்பு, லோஷனு, டைப்பர் வாஷ் க்ரீமு, பேபிக்கு யூஸ் பண்ணுற டிடர்ஜென்ட்டு, பாட்டில் வாஷு எல்லாமே இதில் இருக்கும். இதில் நம்ம மெயின்டைன் பண்ணுற பிராண்டுன்னு பார்த்தோன்னா சபாமெட்டு, மதர் கேர், செட்டாஃபில், அவினோ, சிக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் பிராண்டு தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதை இதுவும் வந்து என்ன ஸ்கின் டைரெக்டாக ஸ்கின்னில் படுற ஐட்டனால வந்து எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். வைப்ஸும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் 10 வெரைட்டிஸ் மேலே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். வைப்ஸில் வாட்டர், அதாவது என்ன 40 ருபீஸ்லேருந்து அப் டு 400 ருபீஸ் வரைக்கும் நம்ம வைப்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். கீழே வந்து ஸ்வெட்டர் செக்ஷனு. இது ஸ்வெட்டர் நார்மலாக வந்து நியூபார்னுக்கு வந்து எப்பயுமே ஸ்வெட்டர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது விண்டரில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மேபி பார்ன் ஆனவுடனே ஒரு 1 மந்த் வார்மில் வார்மாக இருக்கணும்னு சொல்லி வார்ம் நமக்கு வந்து இப்போ இருக்கிற வெதர் வந்து ஹீட்டாக தெரியும். ஆனால் பேபியை பொறுத்தளவு வந்து நார்மல் வெதரே வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். வார்மாக வச்சுருக்கிறனால ஸ்வெட்டர் வந்து சம்மரில் கூட வாங்கிட்டு போவாங்க. ஓகே, இதுலேயே வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு எல்லாமே சாம்பிள் தான் இப்போ காமிச்சிட்டு இருக்கோம். நம்மகிட்ட எல்லாத்துலேயுமே வந்து மோர் தென் 20-10 வெரைட்டிஸ் மேலே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபீடிங் அக்சசரிஸு, ஃபீடிங் அக்சசரிஸில் வந்து ஃபீடிங் பாட்டில்ஸு, அதுவும் மெயினான பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சிக்கு, அவன்ட்டு, பிஜிஎன், சிப்பர்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து ப்ரீமியம் பிராண்டு மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபீடிங் அக்சசரிஸு அந்த நம்ம ஸ்கின் கேர் ஐட்டம்லாம் வந்து டைரெக்டாக வந்து அவங்க ஸ்கின்னில் படுறது, இதெல்லாம் வந்து ஃபீடிங் ரிலேட்டடானது. அதனால் வந்து குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகே, இது குயிக் ட்ரை ஷீட்டும்பாங்க. சப்போஸ் பேபி வந்து இப்போ நம்ம பெட்டெலாம் காமிச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து இந்த குயிக் ட்ரை ஷீட்டை வந்து விரித்து வச்சுருவோம்.
ஏன்னா இப்போ பேபி யூரின் பண்ணால் கூட ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து இதே அப்சர்வ் ஆகிக்கிறோம். கீழே வந்து யூரின் பெட்டில் படாது. ஓகே. கீழே பேக் சைடு வந்து ஒரு கோட்டு பிளாஸ்டிக் கோட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பேபிக்கும் இது வந்து ஹீட் ஆகாது, ஏன்னா மேலே வந்து பிளாஸ்டிக் கிடையாது, கிளாத் மெட்டீரியல்னால பேபிக்கும் ஹீட்டு ஃபீல் ஆகாது. அடிக்கடி வாஷ் பண்ண தேவையில்லை, பெட்டை அடிக்கடி வாஷ் பண்ண தேவையில்லை. அதுக்காண்டி வந்து இது நியூபார்னுக்கு ஒரு நெசசரியான ஒரு ஐட்டம்ஸ் இது. அதே மாதிரி கேப் செட்டு, மிட்டன் புட்டி கேப் செட்டு பேபிக்கு யூஸ் பண்ணுறது. டவல்ஸ்லேயே வந்து நம்மகிட்ட நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. கூட டவல்ஸ் இருக்குது, அப்புறம் பாட் டவல்ஸ் இருக்குது. கூட டவல்ஸ்லேயே வந்து மோர் தென் 20 வெரைட்டிஸ் மேலே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதிலே கூட டவல்ஸ்லேயே வந்து டர்க்கி மெட்டீரியல், நெட்டட் ஃபேப்ரிக், மஸ்லின் கிளாத்து, இந்த மாதிரி வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாம்பிள் தான் நாங்கள் காமிக்கிறோம். இந்த மாதிரி பேபிக்கு கேப் டவல் இல்லை கூட டவல்னு சொல்லுவாங்க, கவர் பண்ணி பேபியை தூக்கி போகிறக்காண்டி யூஸ் பண்ணுறது. பேபி எப்படி கேரி பண்ணி எடுத்து போகிறக்காண்டி யூஸ் பண்ணுறது. இது இதெல்லாம் வந்து பாட் டவல். இது பாட் டவல்லையும் மோர் தென் 20 வெரைட்டிஸ் மேலே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து மதர் ரிலேட்டடான செக்ஷன். இதில் வந்து உங்களுக்கு மதர் பேக் இருக்குது, பேபியோட திங்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, சைட் ஜிப் இருக்குது. இதெல்லாம் ஃபீடிங் பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே ஒரு வந்து ஒரு லேமினேட்டட் கோட்டிங் இருக்கும். சப்போஸ் மில்க் எடுத்துகிட்டு போகிறோம், அது வார்மாகவே வச்சுருக்கணும்னா அது உள்ளே வச்சுட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த வார்ம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதுலேயும் வந்து உங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் மதர் பேக்லேயும். அது மாதிரி ஃபீடிங் பிரேசில் இருக்குது, ஃபீடிங் நைட்டிஸ் இருக்குது, ஃபீடிங் குர்த்திஸ் இருக்குது, ஃபீடிங் பில்லோ இருக்குது. பேபியை ஃபீட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஃபீடிங் பில்லோ, அதே மாதிரி ஃபீடிங் ப்ரெஸ் பம்ப் இருக்குது. ப்ரெஸ் பம்ப்லேயே வந்து அவன்ட்டு யூஸ் பண்ண வச்சுருக்கோம். வேறு இது மெடலாக இருக்குது, சிக்கு பிராண்ட் இருக்குது. ஃபீடிங் ப்ரெஸ் பம்பில் வந்து மேனுவலும் இருக்குது, எலக்ட்ரிக்கலும் இருக்குது. மேனுவலும் யூஸ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக்கலும் வச்சுருக்கோம். அது அவங்களுடைய கம்ஃபர்ட் பொறுத்து அவங்க கஸ்டமர் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்சஸ் எவ்வளோ வருது? ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 750 அப் டு 20,000 வரைக்கும் இருக்குது. ஓகே, 20,000 வரைக்கும் இருக்குது. இது பாட்டில் ஸ்டெர்லைசர். இது பாட்டில் வந்து உள்ளே வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணும்போது அதில் உள்ள 99.90% வந்து உங்களுக்கு உள்ள எல்லா பாக்டீரியா எல்லாமே கில் ஆயிரும். இது உள்ளே வச்சுருந்தோன்னா 24 hours வரைக்கும் அப்படியே சேஃபாகவே இருக்கும். நம்ம உடனே எடுத்து ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸ்டெர்லைசரு, நிப்பிள் எல்லாமே வந்து இதை நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து 4-5 பிராண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி நிப்பிள்ஸு, சப்போஸ் பாட்டில் வாங்கிடுவாங்க, அவங்களுக்கு ஸ்பேர் நிப்பிள் இருக்காது, அதுவும் வந்து எல்லா பிராண்ட்லேயுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அவன்ட்டு, பிஜிஎன், சிக்கு, மீமி எல்லா பிராண்ட்லேயுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபேர் நிப்பிள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிரேடில். அது மாதிரி பேபிக்கு வந்து இந்த கிரேடில் வந்து நம்மகிட்ட 2000 ரேஞ்சிலேருந்து அப் டு 20,000 வரைக்கும் இருக்குது. கிரேடில் இம்போர்ட்டட் கிரேடிலும் நாங்கள் வச்சுருக்கோம், இந்தியன் கிரேடிலும் நான் மைலிட்டுலாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. இதில் உட்டன் கிரேடில் இருக்குது, மீடியம் ரேஞ்சு, மிடில், எல்லா வகையான கஸ்டமர் கவர் பண்ணுற மாதிரி கிரேடில் இருக்குது. ஓகே. ஹை ரேஞ்சுக்கும் கிரேடில் வச்சுருக்கோம், 20,000 வரைக்கும் இருக்குது. இல்லை எனக்கு பட்ஜெட் ஓரியன்டு 1,800-2,000 வேணுன்னா கூட அது அந்த ரேஞ்சுக்கும் நம்ம கிரேடில் இருக்குது. இது வந்து ஹை சேரு, பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு ஹை சேர் வந்து ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு சேர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்ரே பிளேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை வந்து சப்போஸ் பேபிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணிட்டு கொடுத்துடலாம். இது உங்களுக்கு இதை செப்பரேட்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அடிக்கடி எடுத்து வாஷ் பண்ணுன்னு தேவையில்லாம். அது மாதிரி இதிலே வந்து நிறையா பிராண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சிக்கு இருக்குது, ஃபஸ்டப் இருக்குது, நியூலோவ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பிராண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 3,000 அப் டு 20,000 வரைக்கும் இருக்குது. இப்போ எல்லாமே வந்து இது டிஸ்பிளேயில் தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா கஸ்டமர் வந்து சில டைம்ஸ் வந்து எங்களுக்கு பேக் பீஸாக வேணுங்கும்போது அப்படியே செக் பண்ணிட்டு அப்படியே பேக் பீஸாக கையில் கொடுத்து அனுப்பிச்சிருவோம்.
அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ராலர் இது ஸ்ட்ராலரும் வந்து உங்களுக்கு 3500 இருந்து அப் டு 20,000 வரைக்கும் இருக்குது ஸ்ட்ராலரு எல்லா மேஜர் பிராண்டும் நம்ம வச்சுருக்கோம் இது சிக்கு ஆர்ஃபர் ரேபிட்டு லவ்லாப்பு மீமி எல்லா ரேஞ்சும் பிராண்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து நியூபார்ன்லேருந்து அப் டு 4 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நியூபார்னாக இருக்கும்போது ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிக்கிறோம் பேபியை வந்து படுக்க வச்சு வெளியில் எடுத்துகிட்டு போகிறக்காண்டி யூஸ் பண்ணுறது நியூபார்ன் டு அப் டு 6 மந்த்ஸ் இது வந்து லெக்கு பேபி ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருக்கும்போது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்காண்டி உள்ளது இது சப்போஸ் பேபி இது வந்து செமி ஸ்லீப்பிங் பொசிஷன் இந்த இது ஓகே சிட்டிங் பொசிஷனு இது சிட்டிங் பொசிஷனு மூணு பொசிஷனாக நம்ம மாற்றிக்கலாம் இப்போ வந்து நியூபார்ன் கிஃப்ட் செட்டு இப்போ நீங்கள் நியூபார்னுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க ஒரு கார்மெண்ட்ஸோ இல்லைனா ஒரு காஸ்மெட்டிக் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற இதாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட பெஸ்ட்டாகவே இருக்குது இது நம்ம பிராண்ட் ஆக்சுவலி இது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 13 பீஸு இது 8 பீஸு இந்த மாதிரி அந்த மாதிரி 5 பீசஸ்ஸு உங்களுக்கு அந்த மாதிரி பேட்டர்ன்லேயே வந்துடும் இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கிற என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு இன்க்ளூடிங் எல்லாமே கவர் ஆகிடும் நியூபார்னுக்கு என்னென்ன தேவையோ சாக்ஸு க்ளவுஸு பிப்பு கேப்பு டவலு ஷர்ட்டு உங்களுக்கு ஒரு வாஷ் கிளாத்து துடைக்கிற டவலு மவுத் தொடைக்கிற வாஷ் கிளாத் அந்த மாதிரி ஒரு ஃபுல் கிட்டாகவே நீங்கள் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணாமல் ஒரு கிட்டாக கொடுக்க விரும்புனீங்கன்னா இது பெஸ்ட் கலெக்ஷன் இதில் நம்ம வந்து காஸ்மெட்டிக் ஐட்டமும் பண்ணுறோம் இல்லைனா டாய்ஸில் கிஃப்ட் மாதிரி கொடுக்கினா கூட டாய்ஸ் கிஃப்ட் பேக் மாதிரி நம்ம கூட தனியாக இருக்குது ஓகேங்களா இது டாய்ஸ் கிஃப்ட் பேக் இது கிரேடில் ஹேங் பண்ணுற டாய்ஸ் இது எல்லாமே ஓகேங்களா இது நம்ம தனியாக வந்து ஒரு கிஃப்ட் ஐட்டம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டைப்பர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க நியூபார்ன் பேபிக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீ மெச்சூர் பேபி இப்போ 7 மந்த்ஸ் 6 மந்த்ஸில் வந்து பேபி பார்ன் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக 1 kg 1.5 kg ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அப் டு 3 kg 1.5 to 3 kg வரைக்கும் நம்ம வந்து டைப்பர் வச்சுருக்கோம் இது வந்து இம்போர்ட்டடு உங்களுக்கு இந்தியன் மேனுஃபேக்சரிங் கிடையாது நம்மளது ஃபுல்லாகவே சாஃப்ட் காட்டனு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு கிளாத்தை போட்டு சுற்றி வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும் பியூர் அண்ட் 100% பார்த்தீங்கன்னா காட்டன் தான் உங்களுக்கு அவங்களுக்கு ரேஷஸோ மற்ற எதுவும் கிரியேட் ஆகாது இது ஒன்லி நம்மக்கிட்ட 5 பிரான்ச்சிலுமே இது கிடைக்கும் நீங்கள் நம்ம 5 பிரான்ச்சில் எங்கே நியர்பை இருக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணினா கூட உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க டெலிவரி கூட பண்ணலாம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கர் பார்க்க போகிறோம் வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே 6 மந்த்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம் 6-7 மந்த்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் பேபி வந்து நடக்க பழகிறாங்கன்ற பெஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா வாக்கர் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து ரேஞ்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1,005 நம்ம 7,000 அப் டு வரைக்கும் வச்சுருக்கோம் ப்ரீமியம் பிராண்ட் தான் எல்லாமே பண்ணுறது ஆஃபர் ஆபிட் சிக்கு நம்ம ஆப்பிள் ஃபஸ்ட் ஸ்டெப் எல்லா பிராண்ட்லையும் பண்ணுறோம் ஆக்சுவலாக உங்களுக்கு கஸ்டமருக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எடுத்து காமிப்பாங்க ஓகேங்களா இப்போ அதில் ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனில் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா வாக்கர் கம் ராக்கர் இது வந்து நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபுட் ட்ரே வரும் உங்களுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுட் ட்ரே மாதிரி அவங்க ஃபீட் பண்ணிக்கலாம் இது வந்து மியூசிக் ஆப்ஷனும் இருக்கும் பேபி வந்து அழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஃபுட் ரெஸ்ட்டு கீழே வந்து மேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த மேட் போட்டிங்கன்னா பேபி ஃபீட் பண்ணும்போது அவங்க மூவாபிள் இல்லாத அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ பேசிக்காக 6 மந்த்ஸ்லேருந்து கொடுக்கும்போது மூவ் ஆக மாட்டாங்கன்னா ஹேண்டில் வந்து அவங்கள நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில் வந்து கேனிப்பியும் வந்துடும் உங்களுக்கு அவங்க சப்போஸ் எங்கேயாவது பால்கனி எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க சன் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக சேஃப்டி பர்பஸ் தான் ஓகேங்களா நம்ம அதில் எல்லா ரேஞ்சும் எல்லா வெரைட்டியும் வச்சுருக்கோம் கஸ்டமர் உங்களுக்கு எது வேணுமோ பெஸ்ட்டாக நம்ம அது அந்த ரேஞ்சுக்கே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிள்ஸ் பண்ணுறோம் சைக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஏஜ் பார்த்திங்கன்னா 1 இயர் 1 இயர்லேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சைக்கிள்ஸ் தான் வச்சுருக்கோம் 1 இயர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேனப்பி வித் சேஃப்டி லாக்கு அதோட ஃபுட் ரெஸ்ட்டு பேபி ஏன்னா 1 இயருக்கு வந்து கால் லென்த் வராது உங்களுக்கு அதனால் ஃபுட் ரெஸ்ட் வந்து 1 இயருக்கு வந்து இங்கே அவங்க ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இது பின்னாடி ஒரு ஸ்டிக்கில் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக இது வந்து நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் கேனிப்பி வேணால் எடுத்துக்கலாம் இல்லை வணங்கிக்கலாம் இது எப்படின்னா இதுவே வந்து 1 இயர் to 3 இயர்ஸ் எப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே அவங்க வளர வளர பார்த்தீங்கன்னா இந்த கேனப்பியும் இந்த லாக் எல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக வந்து ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதுவும் நம்ம வெரைட்டிஸ் மோர் தென் வச்சுருக்கோம் எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வேணுமோ எந்த மாடல் வேணுமோ இது நம்ம டெமோ பீஸ் தான் இன்னும் நிறையா மாடல் நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து என்னென்ன பேட்டர்ன் சப்போஸ் வந்து நீங்கள் எங்கேயோ பார்க்குறீங்கன்னா கூட அந்த பேட்டர்னில் கூட நம்ம பண்ணுறோம் பைசைக்ஸ் கூட பண்ணுறோம் நம்ம அப் டு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் பேபி கூட பார்த்திங்கன்னா ஓட்டுற மாதிரி சைக்கிள்ஸ் வச்சுருக்கோம் நல்ல குவாலிட்டி இருக்கும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வாக்கர் ஆல்ரெடி பார்த்துருப்போம் வாக்கருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 9 மந்த்ஸ் ஒரு 8 மந்த்ஸ்லேருந்து வந்து பிடிச்சி நடக்கிறதுக்காக அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி நிற்பாங்க பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி நட வண்டி டைப்பில் கொடுத்தீங்கன்னா நடக்க பழிப்பாங்க புஷ்காட் ஓகேங்களா அதிலே பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டட் ஃபன் ஸ்கூல்லேயும் பண்ணுறோம் இது வந்து ஃபுல்லாக வுட்டன் பேஸ்டு எல்லாமே உட்டர்னால் உங்களுக்கு ஷார்ப் எஜ் எதுவும் இருக்காது இது வந்து அவங்க சிட் அண்ட் பிளே மோடு இருக்கும் உங்களுக்கு உட்காந்துட்டே அவங்க வந்து ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டாய்ஸ் மாதிரி இருக்கும் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்து வந்து வாக்கிங் மோடு ஓகேங்களா இந்த பேட்டர்னில் வருது இதிலே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ரைடான்னு வாங்க நம்ம ஓகேங்களா ஆக்டிவிட்டி வாக்கர் அண்ட் ப்ளஸ் ரைடான்
இது வந்து அவங்க நடக்க பழகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒன் இயர் கேட்டகரி போய்ட்ட பிறகு ரைடான் மாதிரி ஒரு டாய் மாதிரி வந்து உட்காந்து ப்ளே பண்ணி தள்ளி விளாண்டுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மோர் பிராண்ட் இருக்குது, அதில் இது ஒரு பிராண்டு டாமி வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பிராண்டு, குவாலிட்டிஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. இது வந்து டூ இன் ஒன் ப்ராசஸ் தான், வாக் அண்ட் ரைடான் அண்ட் புஷ் காட் ரெண்டு டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ போர்ன் ஃபர்னிச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கிரேடில் சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் கிரேடில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம வந்து டாட்லர் ராக்கர் பவுன்சர் அப்படி ஒரு கேட்டகரி வருது. இது பார்த்தீங்கன்னா நியூ போர்ன் டு அப் டு த்ரீ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்ளைனிங் பொசிஷன் வரும் உங்களுக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபி ஸ்லீப்பிங் பொசிஷன் செமி ஸ்லீப்பிங் பொசிஷன் மாற்றிக்கலாம். அது இல்லாமல் அந்த கேனபி ஐ மீன் அந்த டாய்ஸ் ஹேங்கிங் ஹேங் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான். சேம் இதே வந்து மியூசிக் ஆப்ஷன் வைப்ரேஷன் உங்களுக்கு காம்பாக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பவுன்சர் பேபி வந்து ராக்கிங் இல்லாமல் மைல்டாக இருந்தால் போதும், ஏன்னா ராக்கிங் பொசிஷன் பயப்படுறாங்கன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பவுன்சர் வந்து கொடுக்கலாம், பெஸ்ட் சாய்ஸ் ஓகேங்களா. இதில் இதை தவிர்த்து நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கும் பண்ணுறோம். நம்ம இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே வந்து மாஸ்டர்லா லவ்லாப்பு உங்களுக்கு அந்த மாதிரி ஆர்ஃபர் ரெப்பிட்டு சிக்கு அந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய பிராண்டில் கூட நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்விங் கூட பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக் கிரேடில் ஸ்விங்கு உங்களுக்கு போர்ட்டபிள் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேட்டர்னில் வரும். நாங்கள் இப்போதைக்கு டெமோ வச்சுருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் இந்த பேட்டர் தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா கூட நம்ம அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி கூட கொடுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சேர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிபி ஃப்ரீ ஆம்லெஸ் சேர்ஸ். உங்களுக்கு ஷார்பேஜஸ் எந்த இடமும் இருக்காது. மேபி வந்து சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து நீங்கள் இது வந்து ஃபீடிங் சேராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு ரெகுலர் சேர் வேணுனா ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். வித்து வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா பூஸ்டர் சீட்னு எங்களுக்கு தனியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்கிற பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அழகாக அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வித் டைனிங் டேபிள் மட்டும் இல்லை, நீங்கள் நார்மல் ஃப்ளோர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ராவல் டைம் போகிறீங்கன்னா கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பர்பஸ் ஈஸியாக இருக்கும். வித் ஹைட் அட்ஜஸ்டபிளோட உங்களுக்கு வந்துடும். ஈஸி வே டு உங்களுக்கு ஃபிக்ஸு சேஃப்டி லாக்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். பேபி சேஃப்டிலேருந்து அவங்க அந்த ப்ராடக்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருவோம். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிராண்டும் பண்ணுறோம், மாஸ்டர்லா மதர் டச்சு சிக்கு. இதை தவிர்த்து இன்னும் ஃபஸ்ட் ஸ்டெப்பு இன்னும் உங்களுக்கு ரெண்டு மூணு பிராண்ட்ஸ்லாம் வரும், எல்லாமே இம்போர்ட்டட் பிராண்ட் தான். உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ண வேணாம். எல்லாமே உங்களுக்கு நம்ம இது பெஸ்ட் ஐட்டம் என்ன இருக்கும் நம்ம நம்ம ஷோரூமில் தான் வச்சுருப்போம். நம்ம அஞ்சு பிரான்ச்சிலே அதே தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஐட்டம் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட நம்ம எல்லா பிரான்ச்சிலே வந்து பர்சன்ஸ் எல்லாமே ட்ரைனிங் பர்சன்ஸ் தான், உங்களுக்கு பக்காவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ ஆனால் உங்களுக்கு வந்து பக்கா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எங்கள் செல்லுந்து எப்பயுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு தான் இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ போர்ன் வந்து பாத்திங் பர்பஸ் ஐட்டம்ஸ் நம்ம காமிக்க போகிறோம் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ போர்ன் வந்து பாத் டப்புன்னு வாங்க ஓகேங்களா. இது வந்து ஜீரோ டு சிக்ஸ் ஜீரோலேருந்து உங்களுக்கு அப் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரோ இது எப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லைடர் பொசிஷன் வரும், இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது ஏதாவது அவங்க அக்சசைஸ் வைக்கிற கப்பு மாதிரி இதை வச்சுட்டு நீங்கள் ஸ்லைடிங் பர்பஸ் வந்து நியூ போர்ன்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் அப் டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடர் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு டைப் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ட்ராவல் பர்பஸ் எங்கேயாவது நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க காம்பாக்டாக இல்லை உங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஃபோல்டபுள் பாத் டப்புன்னு வாங்க. ஃபோல்டபுள் பாத் டப்னா உங்களுக்கு இதில் அட்ஜஸ்டபிள் வரும். பேபி வந்து த்ரீ ரெக்ளைனிங் பொசிஷனில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஐடிக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாட்டாக அண்ட் செமி ஸ்லீப்பிங்கு கொஞ்சம் ஸ்டாண்டிங் பொசிஷனில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இது எல்லாமே ரிமூவபுள் வாஷபிள் தான், சிங்கிளையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாத் டப்பில் பாத்ரூமில் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு எந்த இடத்துல ஃப்ரீக்வெண்ட்டாக வேணுமோ மடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணாவே இந்த பாக்ஸோட சின்னதாக தான் வரும். ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லாமே வந்து வாஷபிள் கிளாத், உங்களுக்கு வாஷபிள் கிளாத் வித் பில்லோவோட வந்துடும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்க அவங்கள உங்களால் கேரி பண்ண முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட கேரியர்ஸ்லாம் வருது, பேபி வந்து ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ போர்ன் ஐ மீன் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் அவங்க பேபி வந்து கொஞ்சம் உட்காந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஓகேங்களா. அதுலேருந்து ஃபைவ் மந்த்ஸ்லேருந்து அப் டு வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் கேஜி அரௌண்டு டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். டூலேருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மேக்ஸிமம் வெயிட் உங்களுக்கு கொடுப்போம், ஃபிஃப்டீன் கேஜி தான் இருக்கிறதுல மேக்ஸிமம். மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நைன் கேஜி எயிட் கேஜியோட வரும், அது நம்ம வச்சிருக்கோம். மேக்ஸிமம் வெயிட் இருக்கிற பேபியாக இருக்கிறதா தான் அது நாங்கள் தனியாக பண்ணுறோம். இது வந்து டூ இன் ஒன்று வாங்க. டூ இன் ஒன் மீன்ஸ் பேபி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். இது வந்து த்ரீ இன் ஒன்று, இது எப்படின்னா ஃப்ரெண்ட் பேபி வந்து ஃப்ரண்ட்லேயும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கிறதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பேக் ஸ்டைலில் பின்னாடி கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி. இது வந்து ஃபோர் இன் ஒன், இது ஃபோர் இன் ஒன் என்ன அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பர்பஸ். இப்போ ஃபீடிங் மதர் இல்லைனா ஃபீடிங் பண்ணுறதுக்கு ட்ராவல் டைமில் உங்களால் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபீடிங் பர்பஸ் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காம்பாக்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கிறது. பார்த்தீங்கன்னா நம்ம பேபி சிக்ஸ் மந்த்ஸ் டாய்லெட் பாட்டி சீட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. பாட்டி வந்து நம்ம பேசிக் இதுவும் வச்சுருக்கோம், பேசிக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
வச்சுருக்கீங்களா? அதே மாதிரி பாட்டில் சேர் டைப்பு, இதெல்லாம் வந்து சேரிங் பர்பஸ் மாதிரி, இதுவும் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு நார்மல் சேராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்து அவங்க கொஞ்சம் ப்ளே பண்ணுற மாதிரி, ஐ மீன் கொஞ்சம் விளையாடுற மாதிரினா கொஞ்சம் இந்த மாதிரி மியூசிக்ஸோட வர மாதிரிலாம் இருக்கும். மியூசிக்ஸ் வித் வீலோட வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? எல்லாமே நம்ம மினிமம் ரேஞ்சிலேருந்து உங்கள் மேக்ஸிமம் ரேஞ்ச் வரைக்கும் வச்சுருக்கோம். இதுவும் நல்ல குவாலிட்டி. உங்களுக்கு பேபி வந்து கீழே விழுந்துருவாங்க, உடஞ்சிரும், குத்திரன்ற வந்து ப்ராசஸுமே கிடையாது. எல்லாமே குவாலிட்டி வைஸ் பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ பார்ன் ட்ரெஸ்ஸஸ் அந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா ஒன் இயர் கேட்டகரி, சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம இருக்கிற வெரைட்டிஸ் காமிக்க போகிறோம். இது வந்து இப்போ சம்மர் கலெக்ஷன் சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100% காட்டன். உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும், தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட்டட் பிராண்ட் மாதிரி தான். உங்களுக்கு எது இருக்கையில பேபி ப்ராடக்டில் எந்த குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குமோ கார்மெண்ட்ஸில் நாங்கள் அதான் பெஸ்ட்டாக பண்ணுவோம். இந்த ஸ்லீவ்லெஸ் பனியன்னுவோம். அதோட செட்ஸு உங்களுக்கு செட்டாக வேணாலும் செட்டாக எடுத்துக்கலாம், இல்லை வெறும் டாப் மட்டும் வேணாலும் டாப் மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஆஃப் ஸ்லீவ் டிஷர்ட், ஸ்லீவ் வச்ச டிஷர்ட் உங்களுக்கு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல் நல்ல ப்ராண்ட்லாம் இருக்குது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு செட்ஸ் வரும் உங்களுக்கு, ஆஃப் ஆஃப் செட்ஸ் உங்களுக்கு அப்படியே வந்துடும். அப்புறம் அதுலேயே ஃபுல் ஸ்லீவ் அண்ட் ஃபுல் ஸ்லீவ் செட்ஸ் வரும். இப்போ கேர்ள்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் கேர்ள்ஸு கூட நம்ம பண்ணுறோம். ஏன்னா சின்ன சைஸ் கேர்ள்ஸுக்குலாம் வந்து ஒரு சில பேட்டர்ன்லாம் கிடைக்காது உங்களுக்கு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதில் நியூ பார்ன் ஸ்லிப்ஸ்ன்னுவாங்க. நியூ பார்ன்லேருந்து உங்களுக்கு நம்மக்கிட்ட த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி கேட்டகரியில் நமக்கு ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ பார்ன் ஸ்லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னர் பனியன் மாதிரி போட்டுக்கலாம். அதுலேயே ஆஃப் ஸ்லீவ் பனியன்ஸ் வரும், அதுலேயே ஆஃப் ஸ்லீவ் ஃப்ராக் மாதிரி வரும், அதுலேயே ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஸ்லீவ்லெஸ் வந்து ஜென்ஸ் பாய் பேபி போடுற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அதுலேயே பார்த்திங்கன்னா கேர்ள் பேட்டர்னு ஸ்லீவ்லெஸ் தான். அடுத்து வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நைட் ட்ரெஸ் வரும். நம்மக்கிட்ட நைட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய பேட்டர்னில் நமக்கு நிறைய வெரைட்டியில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம நிறைய வச்சுருப்போம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் பேபிக்கு ஏற்ற மாதிரி அந்த கலெக்ஷன் தனியாக வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்ம த்ரீ இயர்ஸா ஃபோர் இயர்ஸா அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்போம். எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட். உங்களுக்கு கலர் இஷ்யூவோ இல்லைனா சிங்க் ஆகிற ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது இதில். அப்புறம் வந்து கேர்ள் பேபிக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபேன்சி, ஐ மீன் வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸுங்க வந்து இருக்கு பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஃப்ராக்ஸ் வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். அதோட இதெல்லாம் வந்து டெமோ பீஸ் தான். நமக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய அவைலபிள் கிடைக்கும். நம்ம இன்னும் பாக்ஸ் பீஸ்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு, நாம் அதை கூட காமிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பாய் பேபின்னா அதுக்கேற்ற மாதிரி கோட்ஸு உங்களுக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெஸ்ட்டாக என்ன இருக்குமோ அவங்க பேபிக்கு பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்லேருந்து நீங்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட அதுலேருந்து நிறைய கலெக்ஷன் இருக்கும். கிரீஸ், இது பார்த்தீங்கன்னா பேபி வந்து பாபா சுட்டுன்னு வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டங்க்ரீஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஜெஸ்பான்லேருந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கலெக்ஷன் ஃபுல்லாகவே ஜெஸ்பான்லேருந்து அப் டு இதுவும் நம்மக்கிட்ட த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வரும். ஃபுல்லாகவே டெனிம் காட்டன் சாஃப்ட் மெட்டீரியல் தான். உங்களுக்கு போட்டால் உங்களுக்கு ஹீட்னஸாக இருக்குமோ இல்லைனா காற்று போகாதான்ற மாதிரி இதெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டன் தான், ப்ரீத்தபிள் காட்டன். இதெல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு எஜுகேஷனல், ஐ மீன் வந்து டாய்ஸ் கேம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் பார்க்க போகிறோம். இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லாக்டவுன் பீரியடில் எல்லாருமே வந்து வீட்டிலே தான் உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ மதரை வந்து பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். மோர் தென் இது வந்து 2+ நம்ம அப் டு வந்து 10 வரைக்கும் வந்து நம்ம கேம்ஸு டாய்ஸு பசில்ஸ் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறோம். 2 தனி கேட்டகரி நம்ம ஃபுல்லாக பசில் செக்ஷன் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு பிளாக்ஸ் கேம்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டாய்ஸும் பண்ணுறோம் உங்களுக்கு. அது இல்லாமல் கேர்ள்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக விளாட்ற மாதிரி கேர்ள்ஸ் மேக்கிங் ஐட்டம்ஸு, அவங்களோட ஜுவல்லரி ஐட்டம்ஸும், ஆக்டிவிட்டி ஐட்டம்ஸு உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து தனியாக வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் பெஸ்ட்டாலாம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 இயர்ஸ் பேபிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி ரிலேட்டடில் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இத்தனை வெரைட்டியாக அவங்க க்ரியேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப நாலேஜபிளாக இருக்கும் உங்களுக்கு. அவங்க நாலேஜிங்காக அவங்க சயின்ஸ் ரிலேட்டட் கேம் மாதிரி இதெல்லாமே மோஸ்ட்லி அவங்களே வந்து மெக்கானிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியிலே 3+ அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேபி கிளே ப்ளே டவு கிளே அந்த மாதிரி மேக்கிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பிபிஎஃப் ஃப்ரீ நான் டாக்ஸிக் ஐட்டம் தான். ஆனால் உங்களுக்கு மோஸ்ட்லி 3+ நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம பிராண்டட் தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஃபன் ஸ்கூல் தான் உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாமே நம்ம பிராண்டட் ஐட்டம் மெயின்டைன் பண்ணாலும் குவாலிட்டிக்கு நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம். எனக்கு மினிமம் குவாலிட்டி இந்த மாதிரி லோ குவாலிட்டி அந்த ஏதாவது பேபிக்காக ஆகிடுமான்ற பட்சத்தில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஓகே, நியூ பார்ன் ஐ மீன் வந்து நியூ பார்னுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் நியூ பார்னுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரேட்டில்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. இப்போ அப் டு ஒரு 3-5 சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும்போது ஆக்டிவிட்டி என்ற கேம் என்ன கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறோம். ஸ்டாக்கிங்ஸு உங்களுக்கு இந்த மாதிரி பேரல்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிங் டாய் 1 கேட்டகரி போன பிறகு புல்லிங் டாய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்புலன்ஸு இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான பிராண்டட் டாய்ஸ் எல்லாமே வரும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாய்ஸ் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு 3+ போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டாக்டர் செட்டு, கிச்சன் செட்டு,
அந்த மாதிரி பியூட்டி செட்டு, அவங்களுக்கு மேக்கப் செட் அந்த மாதிரி அவங்க கேட்டகரிக்கு என்னென்ன யூசேஜ் இருக்கோ 2+லேருந்து நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்ள் பேபி விளாட்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு நம்ம நிறைய எல்லாத்துக்குமே கவுண்டர் தனியாக வச்சுருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸுக்கு நிறைய பேட்டர்னில் இருக்கும், பார்பி செட்டு, உங்களுக்கு மேக்கப் செட்டு, ஐ மீன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் கிட்டாகவே வந்துடும். அது இல்லாமல் டால் ஹவுஸு, உங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பாருங்கள் ட்ரீம் மேக்கப் கிட்டு, உங்களுக்கு கிச்சன் செட்டு, உங்களுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்மக்கிட்ட சின்ன சைஸ்லேருந்து பெருசாக வளர்கிற சைஸ்லேருந்து எல்லாமே, இதெல்லாம் பெரிய சைஸ் உங்களுக்கு ஜம்போ பேக் மாதிரினுவாங்க, ஸ்டாண்ட் மாதிரி அவங்க நின்று கூட விளாட்லாம், இதெல்லாமே உங்களுக்கு காம்பாக்டாக இருக்கும். இது ஒரு கேட்டகரி. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ பார்ன் பிளேமேட்டுன்னு, இப்போ இந்த நியூ பார்ன் பிளேமேட்டுனா 6 மந்த்ஸ், இப்போ அவங்க க்ராலிங் ஸ்டேஜ் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேஜ்லலாம் வந்து அவங்க கீழே விழுந்துடாமல் விளாடணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ளே பண்ணலாம். இந்த பிளேமேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வாஷபிள் தான், வாஷபிள் திக் ஃபோம். உங்களுக்கு பேபிக்கு ஹீட்னஸ் இல்லைன்னா உங்களுக்கு வேறு எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. டபுள் சைடு பிரிண்டடு. எஜுகேஷனல் வைஸ் ஒரு 1 இயர் 2 இயருக்கு மேலே போயிட்டாங்கன்னா அவங்க வந்து எஜுகேஷனல் வைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆல்ஃபபெட்டிக் எல்லாமே இருந்துடும் உங்களுக்கு, அதுக்குள்ளே ப்ளே பண்ணுவாங்க, ஒரு ஃபன்னியாக வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாமே அவங்க கற்றுக்குவாங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாங் டேர்ம் ப்ராசஸ் மாதிரி, 6 மந்த்ஸ்லேருந்து அப் டு நீங்கள் வந்து 3-4 இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக இந்த பிளேமேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கேட்டகரி போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி ரைடான் மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கோம். ரைடான் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஷார்ப் எஜஸ் இருக்காது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம குவாலிட்டி வைஸ் நம்ம கம்பேரே பண்ணுறதில்ல. மைலிட்டில் அதில் வந்து நம்ம இந்த டைப் வச்சுருக்கோம், அப்புறம் இது ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்லி 1 இயர் ப்ளஸ், இதெல்லாமே 1 இயருக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்கும் கிஃப்ட்டுக்கு, இன்கேஸ் நீங்கள் கிஃப்ட்டு தரீங்க அப்படின்னா நம்ம கிஃப்ட்டுக்கு தனியாக ஒரு கேட்டகரியே வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த 2 ஐட்டம்ஸ் வந்து பர்டிகுலர் அடங்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. பேசிக்காக என்னென்ன இருக்குமோ இதெல்லாம் காலிலே தள்ளிட்டு போயிட்டு விளாண்டுக்கலாம். அது அடுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அவங்க யூஸ் பண்ணுற கேட்டகரிஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி அந்த மேக்கப் செட் மாதிரி பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபுல் கிட்டு. இது வந்து பேஸ்கெட் பால் செட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து இன்னும் பெஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 பால்ஸ் ஒரு பர்டிகுலராக அவங்கள வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அவங்கள ஆக்கியபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒர்க்கிங் உமனோ இல்லைன்னா வெளியே எங்கேயோ போயிடுறீங்க, ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாய் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பர்டிகுலர் ஸ்பேஸ்க்குள்ளே அவங்கள வந்து ஆக்குபை பண்ணி அவங்க ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சைஸ் வச்சு உங்களுக்கு பெருசாகவும் இருக்குது, சின்னதாக வேணாலும் சின்னதாகவும் இருக்கும். உங்களுக்கு என்ன என்ன சைஸ்க்கு தேவையோ காம்பாக்டாக நம்ம பண்ணி தருவோம். இது வந்து மேஜிக் கார்னுவோம். இது வந்து 2 இயர்ஸ் ப்ளஸ், 2 இயர்ஸ்லேருந்து அப் டு நீங்கள் வந்து 6-7 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷனல் ஐட்டம் பார்க்க போகிறோம் சார். இப்போ எஜுகேஷனல் ஐட்டமில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2+ எல்லா பேர் வீட்டிலேருந்தே படிக்கிறாங்க. ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து விளையாட்டுத்தனமாக இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் வந்து அது ஒரு விளையாட்டுத்தனமாகவே நீங்கள் ஜாலியாக சொல்லிக் கொடுக்கலாம். எப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஐட்டம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஃப்ளாஷ் கார்டுன்னு வாங்க, ஃபுல் சைடு வந்து லேமினேட்டடு, ஃபுல் கார்டாக இருக்கும் உங்களுக்கு, ஆல்ஃபபெட் அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது, போர்டு புக் மாதிரி வரும் நம்மக்கிட்ட, இல்லைனா உங்களுக்கு நார்மல் பேப்பர் புக் மாதிரி வேணாலும் பேப்பர் புக் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடன்லலாம் இருக்குது உங்களுக்கு. சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்ஸ் பழக்கிறதுக்காக கொடுப்பாங்க, உடனில் வரும் உங்களுக்கு. உடனில் எல்லாமே இந்த மாதிரி கேட்டகரி, நம்பர்ஸு, அனிமல்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஹிக்கிள் அந்த மாதிரி உங்களுக்கு காம்பாக்டாக வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டச் அண்ட் ஃபீல் புக்குன்னு வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேப்டாப் சீரீஸில், ஐ மீன் வந்து இது வந்து ஆல்ஃபபெட் பசில், ஓகே, பசில் சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்பர்ஸ், ஆல்ஃபபெட் அந்த மாதிரி ஒரு 3 டைப் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேட், உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக் பேடுன்னு வாங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, ஆல்ஃபபெட்லேயும் பண்ணிக்கலாம் நீங்கள், 11 in 1 வாங்க. இதை இது நீங்கள் ஷீட்டு வந்து இது வந்து ஆல்ஃபபெட்டில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வெஹிக்கிள், ஃப்ரூட்ஸு, அனிமல்ஸு, வெஜிடபிள்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் மாற்றி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எஜுகேஷனல் வைஸ் ஒரே செட்டு உங்களுக்கு 11 in 1 முடிஞ்சிடும், ஒரே பேக்காக முடிஞ்சிடும். ஸ்டோரி புக்ஸ் அவங்களுக்கு தனியாக நம்ம ஸ்டோரி புக்ஸ் கேட்டகரி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எழுதி பழகிற மாதிரி நம்ம போர்டு மாதிரி வருதுன்னா 2 in 1 டைப் உங்களுக்கு, ஆல்ஃபபெட் மேக்னெட்டிக் போர்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாக் போர்டு, ரெண்டாவது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது இதெல்லாம் வந்து அவங்க எஜுகேஷ்னல் ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் கேமிங் ப்ராசஸ், கேமிங் ஐட்டம்ஸ் மாதிரி நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே கேமிங் ஐட்டம்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர்லேருந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6 மந்த்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து நியூ போர்னுக்கு வந்து இப்போ கிஃப்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுற ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி ஆப்ரேட் டாய்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோர் தென். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்கு வித் 360 டிகிரியோடு உங்களுக்கு ரொட்டேட் ஆகும், இங்கே லாக் ஆகாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பாக்டாக நீங்கள் கேட்குற மாதிரி டிசைன்ஸில் நீங்கள் கேட்குற மாதிரி பிரிண்ட்டில் எல்லாமே இருக்கும் நம்மகிட்ட. இதில் நிறைய கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஒரு டெமோ தான், நாங்கள் இன்னும் நிறையா வந்து பேக்கப்பில் வச்சுருப்போம் எப்பயுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2+ ஒரு 2 இயர்ஸாக இருக்காங்க, இல்லை 1 இயர் 1.5 இயர் 2 இயர்ஸ் நெருங்கியிருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் இல்லைனா உங்கள் பேபிக்கே நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நம்ம ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ் வரும். ரிமோட் கண்ட்ரோலில் சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு காம்பாக்டாக வர உங்களுக்கு சைஸ்லேருந்து பிக்கர் சைஸ் வரைக்கும் நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் சென்சாரும் பண்ணுறோம் நம்ம. நீங்கள் கையில் க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கிட்டு கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சென்சார் டைப்பும் நம்ம வச்சுருக்கோம். ட்ரோனு அந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய என்னென்ன டாய் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ எல்லா டைப்பும் நம்ம வந்து மோஸ்ட்லி 100% பண்ணுறோம், மெயினாகவே பண்ணுறோம். நாங்கள் உங்களுக்காக காமிக்கிற டெமோ பீசஸ் மாதிரி இன்னும் பேக்கப்பில் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். அது இல்லாமல் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் பேபி அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி விளாட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர்னு வரும். நீங்கள் இந்த மாதிரி அவங்க தள்ளி விளாண்டுக்கிட்டு அவங்க ஒரு ஃபன்னியாக வந்து இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லெவல் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் வரும். இது வந்து ஸ்டார்டிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2+லேருந்து நீங்கள் அரௌண்டு வந்து 7-8 இயர்ஸ்க்கு மேலே, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா என் வெயிட்டே தாங்குது. நானே வந்து பார்த்தீங்கன்னா 65 கேஜி உங்களுக்கு. ஸோ அரௌண்டு வந்து 60 கேஜி, நான் 50-60 கேஜி வரைக்கும் தாராளமாக உங்கள் வெயிட்டை வந்து கேரி பண்ணிக்கும். நமக்கு வந்து குவாலிட்டி கூட பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டர் குவாலிட்டி தான் பண்ணுறோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சார்பேஜஸ் எதுவும் இருக்காது. பேபியை ஹார்ம் பண்ணுற மாதிரி எந்த ஐட்டமே உங்களுக்கு நம்ம வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நியூ பார்ன் ஐட்டம் மெயினாக பண்ணிட்டுனால எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே நம்ம வந்து ஆம்லெஸ்ஸாக தான் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேபி ஸ்லைடர். பேபி ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா இது வந்து தாராளமாக 1 இயர்லேருந்து காமனாக விளாண்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஸ்டீலில் வாங்குவீங்க, நம்ம இது பார்த்தீங்கன்னா ஹெவி ஹெவி திக் பிளாஸ்டிக் நம்ம பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து குத்துற மாதிரியும் உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு திங்ஸும் இருக்காது. இது நம்ம இது பேசிக் வந்து 2 இயர்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 இயர்ஸ்லேருந்து அப் டு வந்து நீங்கள் நம்ம சைஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப்பு 7 ஸ்டெப்பு இருக்கிற ஹைட்டுக்கெலாம் வச்சுருக்கோம். 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் பேபி யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய சைஸஸ் கூட நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு காம்பாக்டாக எந்த சைஸ் வேணுமோ நம்ம அதை ரெடி பண்ணி உங்களுக்கு ஹோம் டெலிவரியே கொடுத்துருவோம். அதெல்லாம் நம்ம கஸ்டமர் சப்போர்ட் வந்து நாங்கள் எனி டைம் நீங்கள் எப்போ கால் பண்ணாலுமே நாங்கள் பெஸ்ட்டாக சஜஷன் பண்ணுவோம், உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேபிஸ் டாய்ஸ் பார்த்தீங்க, இப்போ அவங்களது வந்து ரைடான் ஐ மீன் வந்து பைக் மாதிரி டாய் பைக்குன்னு வாங்க. இது வந்து நம்ம பேசிக் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் உங்களுக்கு 5000-4000 உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 வரும். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபபெட்டு ஆர்என் உங்களுக்கு அந்த மாதிரி மியூசிக்ஸு உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு வரும். ஓகே, அனதர் பேக்கு எல்லாமே ஹேண்ட் ஆக்சிலேட்டர் தான், ரியலாக பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கால் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பிரேக் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அதிலே ஜீப்பு பண்ணுறோம், ஜீப்புன்னு கார் பண்ணுறோம். இதெல்லாம் வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50-55 கேஜி வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக கேரி பண்ணிக்கும். அரௌண்டு வந்து 10-15 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட்டும் உங்களுக்கு இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மோர் தென் நல்லாயிருக்கும். குவாலிட்டி நல்லா டியூரபிள் குவாலிட்டி, உங்களுக்கு ஸ்பேஸு வந்து நல்லா ஆக்கியபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் உங்களுக்கு ரிமோட்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிமோட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸ்பீடு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு. இதுலேயும் உங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஸ்விங்கு, மேபி ஒரு இடத்துல ஸ்விங் ஆகணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்விங் கொடுத்துடலாம். ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அவங்க பயப்படாத அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டி லாக்லேருந்து எல்லாமே உங்களுக்கு உள்ளே கொடுத்துருவாங்க. இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸே நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எது உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் வருதுன்னா நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஏன்னா நம்ம சர்வீஸ் வந்து நம்மகிட்ட பெட்டராக இருக்கும். இதில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மாடல் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் டிஸ்பிளே பீஸ் தான். உங்களுக்கு பாக்ஸ் பீஸே வேணாலும் நம்ம பாக்ஸ் பீஸ் கூட கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ பார்ன் ஸ்லிப்பர்ஸ். நியூ பார்ன் ஸ்லிப்பர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிளாத்தில் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரியே நம்ம கொடுத்துருவோம் நம்ம. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ பார்ன் ஸ்லிப்பர்ஸ் உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியலில் உங்களுக்கு ஸ்கியூசி சவுண்டோடு வந்துடும். இது அப் டு நம்ம 3 இயர்ஸ் வரைக்கும் பண்ணுறோம். இது வந்து க்ராக்ஸில், இது சாண்டில்ஸில் வரும் உங்களுக்கு. கேர்ள் பேபிக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம தனியாக வச்சுருக்கோம். இப்போ
பார்த்தீங்கன்னா நம்ம நியூ பார்ன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க. இப்போ நியூ பார்ன் ஐட்டமில் வந்து நம்ம வந்து கேரி போர்பஸ் வித் ராக்கர் உங்களுக்கு. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ட்ரே ஒன்று கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் பேபி ஃபீடிங் பாட்டில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இந்த கேனப்பி மட்டும் நீங்கள் போட்டுட்டு இங்கே லாக் இருக்கும், இந்த லாக்கை நீங்கள் மாட்டிடலாம். இது வித் ராக்கர் உங்களுக்கு ராக்கிங் ஆகிற டைப்பும் கொடுத்துருவாங்க. இப்போ வீட்டில் இருக்கீங்க, ராக்கிங் பொசிஷனில் எப்படி போட்டிங்கன்னா அவங்க ஸ்லீப்பிங் போட்டு போயிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொசிஷன் வந்து இப்போ ஃபீட் பண்ணுறீங்க, ஃபீட் பண்ணுறப்ப உங்களுக்கு வாமிட்டிங் எடுக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபீடிங் சேர் அண்ட் ஆன்டி வாமிட்டிங் பொசிஷன். நீங்கள் ஆஃப்டர் வந்து ஃபீடிங்க்கு அப்புறம் வந்து பர்டிகுலர் டைமிங்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாமிட் எடுக்காத பட்சத்தில் கொஞ்ச நேரத்துக்கு இப்படி இந்த ஸ்லாண்டிங் பொசிஷன்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே கொஞ்சம் அட்வான்ஸ் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கார் சீட் வித் கேரி கேட்லாம். நார்மல் கேரி கேட் பார்த்துருப்பீங்க, இது வந்து கார் சீட் வித் கேரி கேட். இதுவும் சேம் அதே மாதிரி தான், நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ராக்கிங் பொசிஷனும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆன்டி வாமிட்டிங் பொசிஷனும் உங்களுக்கு வந்து பேக் சைடில் லிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ஆன்டிபயோட்டிக் போஷனும் வச்சுக்கலாம். இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கார் சீட்டில் வச்சு நீங்கள் வந்து அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேபியை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி இந்த ப்ராசஸில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு கிராஸ் பாரில் போட்டுட்டிங்கன்னா அழகாக நீங்கள் கார்லேயும் கூட்டிகிட்டு போய்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கேஜி பார்த்தீங்கன்னா 0 to 13 kg வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அனதர் பார்த்தீங்கன்னா இதில் ப்ராப்பர் கார் சீட்டும் நம்ம பண்ணுறோம். ப்ராப்பர் கார் சீட் பார்த்தீங்கன்னா நம்ம மோர் வெரைட்டிஸ் மோர் பிராண்டு உங்களுக்கு இம்போர்ட்டட்லே நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பேபி நீங்கள் நியூ பார்ன்ல ஐ மீன் வந்து நியூ பார்ன்லேருந்து நீங்கள் அப் டு வந்து 3-4 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொசிஷன் பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பொசிஷன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஸ்லாண்டிங் பொசிஷனில் பேபி வந்து கார் பேக்கை பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க. ஓகே, அனதர் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து 6-1 இயருக்கு அப்புறம் வந்து செமி ஸ்லீப்பிங்க அடுத்து ஸ்டாண்டிங்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே தான், உங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் அண்ட் வாஷபிள் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பேப்பர் காட்டன் வாங்கும் நம்ம குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து லாக்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த சேஃப்டி பெல்ட்லேயே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே லாக் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நியூ பார்ன்லேருந்து அப் டு உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக. இப்போ நீங்கள் நியூ மாமு நீங்கள் சிங்கிளாக தான் போகிறீங்க கார்லன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரி கார் சீட் வாங்கி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் சைடில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் அவங்கள உட்கார வச்சு இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். சேஃப்டியாக உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். கூட ஆள் இருந்தாங்கனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்ததில் நீங்கள் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணி கூட்டு போய்க்க வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 year 6 months பேபிக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொடுக்க போகிறீங்கன்னா நம்மகிட்ட பெஸ்ட்டு கலெக்ஷன் நிறையா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கார்ஸு சின்ன சின்ன அனிமல் கேரக்டர் கீ டாய்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரினாலும் கேம்ஸ் மாதிரியும் இருக்கும் நம்மகிட்ட. இந்த ஓல்டன் கேம்ஸ் மாதிரி உங்களுக்கு பபுள்ஸ் ஓட்டு அனதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கிப்பிங் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சசரிஸ் அவங்களுக்கு சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ்க்கு கொடுத்து விளையாட வைக்கிற மாதிரி உங்களுக்கு தனியாக கேம்ஸ் மாதிரி வந்துடும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து ரொம்ப ஹார்மாக இருக்காமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம சாஃப்ட் ஐஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஃபர்ரே இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு ஃபர் உங்களுக்கு வராதனால பேபி வாய்க்குள்ளே போகாது. இதில் நம்ம நிறைய கேட்டகரிஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே பண்ணுறோம் நம்ம. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூபார்ன் உங்களுக்கு நியூ பார்ன்லேருந்து ஒரு 1 இயர் கேட்டகரி வரைக்கும் வச்சுக்கோங்க. ஹேர் பான்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக் போ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக ஃபோட்டோஷூட் எடுக்கிறீங்க இல்லை எங்கே ஃபோட்டோஷூட் போகிறீங்கன்னா நம்மகிட்ட நிறைய வெரைட்டி அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் தனியாக இருக்குது. ட்ரெஸ்ஸஸும் சரி இந்த மாதிரி ஏர்போஸு கிளிப்ஸு உங்களுக்கு வெஸ்ட் பேண்ட் போடுற மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக நம்ம வந்து அது மோர் தென் வெரைட்டி நிறைய பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அண்டு டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தது வந்து ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சென்னை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மதர்ஸ்க்கு கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஷாப் இது சொல்லலாம். நியூ பார்ன் பேபிக்கு வந்து இருக்கிற எல்லா வெரைட்டிஸுமே இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஐட்டம்ஸ் தான் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. சிலது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸும் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் இங்கே ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே சென்னை இல்லாமல் மற்ற பிளேசஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி வேணும் கூட இங்கே டெலிவரி ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை.